திருமணம் செய்து கொள்ளும் புதுமண தம்பதிகள் அனைவருக்கும் வள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபோன் செய்து சந்தேகம் கேட்பவர்களிடம், நல்ல நாள் கேட்பவர்களிடம் அதற்கான ஃபீஸ் கேட்கப்படும். அதற்கு விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே ஃபோன் செய்யவும். ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலில் அனைத்து சுப விசேஷங்களுக்கும் மாதந்தோறும் நட்சத்திரம் வாரியாக வரும் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதில் வரும் நட்சத்திரங்களில் உங்கள் வீட்டில் செய்யும் குறிப்பிட்ட விசேஷத்திற்கு குறிப்பிட்ட நபரின் நட்சத்திரம் பொருந்தியிருந்தால் போதுமானது. இப்போது தொடர்ந்து வரும் நல்ல நாட்களை பார்ப்போம். ஆவணி மாதம் திருமணம் செய்ய நல்ல நாட்களை பார்ப்போம். இதில் முக்கியமாக மணமகளின் நட்சத்திரம் பொருந்தியிருந்தால் போதும். மணமகனின் நட்சத்திரம் பொருந்தியிருந்தாலும் நல்லது. பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் இரண்டுக்கும் நல்ல நாள் நல்ல நேரம் குறிக்கப்பட்டுள்ளது. திருமண தேதிக்கு அடுத்து பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் நேரங்களை திரையில் காணலாம். ஒவ்வொரு தேதியின் இடையில் வரும் குறிப்புகளை கவனிக்கவும். கவனத்திற்கு, இந்த சேனலில் பதிவாகும் ஒவ்வொரு சுபநாட்களை செய்து கொள்ளும் நட்சத்திரக்காரர்களுக்கு தாராபலன் சந்திராபலன் உள்ள நாட்களும் மற்றும் சந்திராஷ்டமம் இல்லாத நாட்களாகவும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்யப்போகிறவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போது பதிவிற்கு செல்வோம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம். வேத ஆகம விதிப்படி கணபதி ஓமம், திருமணம், கிரகப்பிரவேசம், பூமி பூஜை, புண்ணியாக வாசனம், ருது பூஜை, நாமகரணம், பரிகார ஹோமங்கள் மற்றும் அசுப பூஜைகள். ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புது வீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும், நேரில் அல்லது ஃபோன் மூலம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பிளையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷன் பெறுங்கள். நிகழும் மங்களகரமான சுபகிருது நாம வருடம் ஆவணி மாதம் 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 21/8/2022 ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை, தசமி திதி, மிருகசீரிஷம் நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 4 மணிக்கு மேல் 6 மணிக்குள் பிரம்ம முகூர்த்த வேளை கடக லக்னத்தில் அல்லது காலை 6 மணிக்கு மேல் 8 மணிக்குள் சுக்கிரஹோரை சிம்ம லக்னத்தில் அல்லது காலை 8 மணிக்கு மேல் 10 மணிக்குள் புதச்சந்திரஹோரை கன்னி லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம், ரோகிணி அஸ்தம், திருவோணம், மிருகசீரிஷம், சித்திரை அவிட்டம், திருவாதிரை சதயம், புனர்பூசம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். ஆவணி மாதம் 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி
ஞாயிற்றுக்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம். பந்தக்கால் குறிப்பு: ஆவணி மாதம் 1ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மரணயோகம் ஆரம்பம் ஆவதால் பந்தக்கால் நடுவதற்கு அதிகாலை நேரமாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பந்தக்கால் நடுவதற்கு ஆவணி மாதம் 1ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 17/8/2022 புதன்கிழமை சித்தியோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள் சுக்கிரஹோரை கடக லக்னத்தில் பந்தக்கால் நடுவதற்கு சுபம். 5ஆம் நாள் திருமணம். சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு ஆவணி மாதம் 5ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 21/8/2022 ஞாயிற்றுக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் 10:30 மணிக்கு மேல் 12 மணிக்குள் புதச்சந்திரஹோரை மேஷலக்னத்தில் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு சுபம். பிறகு ஆவணி மாதம் திருமணத்திற்கு அடுத்த தேதியை பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். நிகழும் மங்களகரமான சுபகிருது நாம வருடம் ஆவணி மாதம் 6ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 22/8/2022 திங்கட்கிழமை தேய்பிறை ஏகாதசி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 4 மணிக்கு மேல் 6 மணிக்குள் சுக்கிரபதஹோரை கடகலக்னத்தில் அல்லது காலை 5 மணிக்கு மேல் 7 மணிக்குள் புதச்சந்திரஹோரை சிம்மலக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், திருவாதிரை, சதயம், புனர்பூசம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம், சுபம், சுபமங்கலம். ஆவணி மாதம் 6ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 22/8/2022 திங்கக்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம். பந்தக்கால் குறிப்பு: ஆவணி மாதம் 2ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் கரிநாள் ஆரம்பம் ஆவதால் பந்தக்கால் நடுவதற்கு அதிகாலை நேரமாக கொடுக்கப்பட்டுள்ளது. பந்தக்கால் நடுவதற்கு ஆவணி மாதம் 2ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 18/8/2022 வியாழக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 4 மணிக்கு மேல் 5 மணிக்குள் சந்திரஹோரை கடகலக்னத்தில் பந்தக்கால் நடுவதற்கு சுபம். 5ஆம் நாள் திருமணம். சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு ஆவணி மாதம் 6ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 22/8/2022 திங்கட்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் 10 மணிக்கு மேல் 11 மணிக்குள் குருஹோரை மேஷலக்னத்தில் நடத்தவும் சுபம். பிறகு ஆவணி மாதம் திருமண நாளுக்கு அடுத்த தேதியை பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் இணைந்து கொள்ளுங்கள்.
நிகழும் மங்களகரமான சுபக்கிருது நாம வருடம் ஆவணி மாதம் 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 24/8/2022 புதன்கிழமை தேய்பிறை திரையோதசி திதி புனர்பூசம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 4:30 மேல் 6 சுக்கிரஹோரை சிம்ம லக்னத்தில் அல்லது காலை 6 மேல் 7:30 புதச்சந்திர ஹோரை சிம்ம லக்னத்தில் அல்லது காலை 9 மேல் 10 குரு ஹோரை துலாம் லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். ஆவணி மாதம் 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 24/8/2022 புதன்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம். பந்தக்கால் நடுவதற்கு ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2022 திங்கக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 4:30 மேல் 6 சுக்ரபுதஹோரை கடகலக்னத்தில் அல்லது காலை 6 மேல் 7 சந்திரஹோரை சிம்மலக்னத்தில் பந்தக்கால் நடுவதற்கு சுபம். 3ஆம் நாள் திருமணம். சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு ஆவணி மாதம் 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 24/8/2022 புதன்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் இரவு 11 மேல் 12 குருஹோரை ரிஷபலக்னத்தில் சாந்தி முகூர்த்தம் நடத்தவும் சுபம். பிறகு ஆவணி மாதம் திருமண நாளுக்கு அடுத்த தேதியை பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். நிகழும் மங்களகரமான சுபக்கிருது நாம வருடம் ஆவணி மாதம் 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 29/8/2022 திங்கட்கிழமை வளர்பிறை த்விதியை திதி உத்திரம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 4:30 மேல் 6 சுக்ரபுதஹோரை சிம்மலக்னத்தில் அல்லது காலை 9 மேல் 10:30 சூரியஹோரை துலாம் லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம்.
ஆவணி மாதம் 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 29/8/2022 திங்கக்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம். பந்தக்கால் குறிப்பு: ஆவணி மாதம் 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 25/8/2022 வியாழக்கிழமை அதிகாலை 6 மணி முதல் கரிநாள் ஆரம்பமாவதால் பந்தக்கால் நடுவதற்கு அதிகாலை நேரமாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பந்தக்கால் நடுவதற்கு ஆவணி மாதம் 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 25/8/2022 வியாழக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு மேல் 5 மணிக்குள் சந்திரஹோரை கடகலக்னத்தில் பந்தக்கால் நடுவதற்கு சுபம். 5ஆம் நாள் திருமணம். சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு ஆவணி மாதம் 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 29/8/2022 திங்கக்கிழமை அமிர்தயோகம் கூடிய சுபதினத்தில் இரவு 10 மணிக்கு மேல் 11 மணிக்குள் குருஹோரை மேஷலக்னத்தில் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு சுபம். பிறகு ஆவணி மாதம் திருமண நாளுக்கு அடுத்த தேதியை பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். நிகழும் மங்களகரமான சுபகிருது நாம வருடம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 31/8/2022 புதன்கிழமை, வளர்பிறை சதுர்த்தி திதி, சித்திரை நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள் சுக்கிரஹோரை சிம்மலக்னத்தில் அல்லது காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் புதச்சந்திரஹோரை கன்னிலக்னத்தில் அல்லது காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் குருஹோரை துலாம் லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம், ரோகிணி அஸ்தம், திருவோணம், மிருகசீரிஷம், சித்திரை அவிட்டம், திருவாதிரை சுவாதி சதயம், புனர்பூசம், விசாகம், ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். ஆவணி மாதம் 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 31/8/2022 புதன்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம். பந்தக்கால் நடுவதற்கு ஆவணி மாதம் 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 29/8/2022 திங்கக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள் சுக்ரபுதஹோரை சிம்மலக்னத்தில் அல்லது காலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் சந்திரஹோரை சிம்மலக்னத்தில் பந்தக்கால் நடுவதற்கு சுபம். 3ஆம் நாள் திருமணம். சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு ஆவணி மாதம் 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 31/8/2022 புதன்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் இரவு 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள் குருஹோரை ரிஷபலக்னத்தில் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு சுபம். பிறகு ஆவணி மாதம் திருமண நாளுக்கு அடுத்த தேதியை பார்ப்போம்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். நிகழும் மங்களகரமான சுபக்ருது நாம வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1/9/2022 வியாழக்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 3 மணிக்கு மேல் 5 மணிக்குள் புதச்சந்திரஹோரை கடகலக்னத்தில் அல்லது காலை 7:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் சூரியஹோரை கன்னிலக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். ஆவணி மாதம் 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1/9/2022 வியாழக்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம். பந்தக்கால் நடுவதற்கு ஆவணி மாதம் 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 28/8/2022 ஞாயிற்றுக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 7:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் சுக்கிரபதஹோரை கன்னிலக்னத்தில் பந்தக்கால் நடுவதற்கு சுபம். 5ஆம் நாள் திருமணம். சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு ஆவணி மாதம் 16ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1/9/2022 வியாழக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் இரவு 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள் சுக்கிரஹோரை ரிஷபலக்னத்தில் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு சுபம். பிறகு ஆவணி மாதம் திருமண நாளுக்கான அடுத்த தேதியை பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். நிகழும் மங்களகரமான சுபக்ருது நாம வருடம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 7/9/2022 புதன்கிழமை வளர்பிறை துவாதசி திதி உத்திராடம் நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 5 மணிக்கு மேல் 7 மணிக்குள் சுக்கிரபுதஹோரை சிம்மலக்னத்தில் அல்லது காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் குருஹோரை துலாம் லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். ஆவணி மாதம் 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 7/9/2022
புதன்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம். பந்தக்கால் குறிப்பு: ஆவணி மாதம் 20ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8:30 வரை நவமி திதி உள்ளதால் பந்தக்கால் நடுவதற்கு நேரம் காலை 8:30 பிறகே கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பந்தக்கால் நடுவதற்கு ஆவணி மாதம் 20ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 5/9/2022 திங்கட்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் செவ்வாய் ஹோரை துலாம் லக்னத்தில் பந்தக்கால் நடுவதற்கு சுபம். 3ஆம் நாள் திருமணம். சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு ஆவணி மாதம் 22ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 7/9/2022 புதன்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் இரவு 11:00 மணிக்கு மேல் 12 மணிக்குள் குருஹோரை ரிஷபலக்னத்தில் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு சுபம். பிறகு ஆவணி மாதம் திருமண நாளுக்கு அடுத்த தேதியை பார்ப்போம். ஃபோன் செய்து சந்தேகம் கேட்பவர்களிடம், நல்ல நாள் கேட்பவர்களிடம் அதற்கான ஃபீஸ் கேட்கப்படும். அதற்கு விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே ஃபோன் செய்யவும். நிகழும் மங்களகரமான சுபகிருது நாம வருடம் ஆவணி மாதம் 23ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 8/9/2022 வியாழக்கிழமை, வளர்பிறை த்ரயோதசி திதி, திருவோணம் நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 3 மணிக்கு மேல் 5 மணிக்குள் புதச்சந்திர ஹோரை சிம்ம லக்னத்தில், அல்லது காலை 7:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் சூரியஹோரை துலாம் லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம், கிருத்திகை உத்திரம் உத்திராடம், ரோகிணி அஸ்தம், திருவோணம், சித்திரை அவிட்டம், சுவாதி சதயம், பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். ஆவணி மாதம் 23ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 8/9/2022 வியாழக்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம். திருமணத்திற்கு முன் 3ஆம் நாள் ஆவணி 21, செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும், 5ஆம் நாள் ஆவணி 19, செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதியும் நவமி திதியும் மற்றும் நாள் முழுவதும் மரணயோகம் உள்ளதால் 9ஆம் நாள் பந்தக்கால் நடுவதற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பந்தக்கால் நடுவதற்கு ஆவணி மாதம் 15ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 5:00 மணிக்கு மேல் 7 மணிக்குள் சுக்ரபதஹோரை சிம்ம லக்னத்தில் பந்தக்கால் நடுவதற்கு சுபம். 9ஆம் நாள் திருமணம். சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு ஆவணி மாதம் 23ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 8/9/2022 வியாழக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் இரவு 11:00 மணிக்கு மேல் 12 மணிக்குள் சுக்கிரஹோரை ரிஷபலக்னத்தில் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு சுபம். பிறகு ஆவணி மாதம் திருமண நாளுக்கு அடுத்த தேதியை பார்ப்போம்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். நிகழும் மங்களகரமான சுபகிருது நாம வருடம் ஆவணி மாதம் 24 தேதி செப்டம்பர் மாதம் 9/9/2022 வெள்ளிக்கிழமை வளர்பிறை சதுர்தசி திதி அவிட்டம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 4 மணிக்கு மேல் 6 மணிக்குள் பிரம்ம முகூர்த்த வேளை சிம்ம லக்னத்தில் அல்லது காலை 6 மணிக்கு மேல் 8 மணிக்குள் சுக்ரபதஹோரை கன்னி லக்னத்தில் அல்லது காலை 7:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் புதச்சந்திரஹோரை துலாம் லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் சுவாதி சதயம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம் சுபம் சுபமங்கலம். ஆவணி மாதம் 24 தேதி செப்டம்பர் மாதம் 9/9/2022 வெள்ளிக்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்போம். பந்தக்கால் நடுவதற்கு ஆவணி மாதம் 22 தேதி செப்டம்பர் மாதம் 7 தேதி புதன்கிழமை அமிர்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள் புதச்சந்திரஹோரை சிம்ம லக்னத்தில் பந்தக்கால் நடுவதற்கு சுபம். 3 நாள் திருமணம். சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு ஆவணி மாதம் 24 தேதி செப்டம்பர் மாதம் 9/9/2022 வெள்ளிக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் இரவு 10 மணிக்கு மேல் 11 மணிக்குள் சந்திரஹோரை ரிஷப லக்னத்தில் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு சுபம். பிறகு ஆவணி மாதம் திருமண நாளுக்கு அடுத்த தேதியை பார்ப்போம். ஃபோன் செய்து சந்தேகம் கேட்பவர்களிடம் நல்ல நாள் கேட்பவர்களிடம் அதற்கான ஃபீஸ் கேட்கப்படும். அதற்கு விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே ஃபோன் செய்யவும். நிகழும் மங்களகரமான சுபகிருது நாம வருடம் ஆவணி மாதம் 27 தேதி செப்டம்பர் மாதம் 12/9/2022 திங்கட்கிழமை தேய்பிறை த்விதியை திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள் சுக்ரபதஹோரை சிம்ம லக்னத்தில் அல்லது காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் சூரியஹோரை துலாம் லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மூலம் கிருத்திகை உத்திராடம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆயில்யம்
கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம். சுபம், சுபம், சுபமங்கலம். ஆவணி மாதம் 27ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 12/9/2022 திங்கக்கிழமை திருமணத்திற்கு பந்தக்கால் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு நல்ல நாள், நல்ல நேரம் பார்ப்போம். பந்தக்கால் நடுவதற்கு ஆவணி மாதம் 23ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை அமிர்தயோகம் கூடிய சுபதினத்தில் அதிகாலை 4 மணிக்கு மேல் 5 மணிக்குள் சந்திரஹோரை சிம்மலக்னத்தில் அல்லது காலை 7:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் சூரியஹோரை கன்னிலக்னத்தில் பந்தக்கால் நடுவதற்கு சுபம். 5ஆம் நாள் திருமணம். சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு ஆவணி மாதம் 27ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 12/9/2022 திங்கக்கிழமை சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் இரவு 10 மணிக்கு மேல் 11 மணிக்குள் குருஹோரை ரிஷபலக்னத்தில் சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு சுபம். பிறகு திருமணம் செய்வதற்கான நல்ல நாட்களை அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பிளையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷன் பெறுங்கள்.